Hey dudes, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நிவ்யா க்ரீமோட ஒரு ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப்புமே இல்லை, நான் வந்து என்னோடய ஹானஸ்டான ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீமை யூஸ் பண்ணி ஒரு டாப் 5 ஹேக்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் நம்ம பார்த்துடலாம். இது வந்து 50 ருபீஸ், 30 ml அதாவது 29 கிராம் வந்து 50 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான். அடுத்து வந்து இந்த கண்டெய்னர் டைப் நம்ம பார்த்துருவோம். ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பேப்பர் மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அது உள்ளே வந்து சில்வர் பேப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த க்ரீம் வந்து இருக்குது. ஸோ வந்து ஓரளவுக்கு ப்ரொடெக்டிவாக தான் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பர்சனலி இந்த கண்டெய்னர் டைப் வந்து பிடிக்கல. ஸோ இது ஒரு டியூப் ஃபார்மில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம ஒரு ஒரு டைமும் கை வச்சு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காக எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அடுத்து இந்த க்ரீம் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இது ஆக்சுவலாக வந்து அவங்க நார்மல் ஸ்கின்க்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது ஆயிலி ஸ்கின்க்கு கண்டிப்பாக சூட் ஆகாது, ரொம்ப க்ரீஸியாக இருக்குது போட்டதுக்கப்புறம். பட் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போடும் போது ஓரளவுக்கு வந்து பிளெண்ட் ஆகும். பட் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்கின்னே ஆல்ரெடி ஆயிலியாக இருக்கும், இந்த க்ரீம் வந்து ஆயிலியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப க்ரீஸியாக இருக்கும். பட் எனக்கு வந்து கிளாஸியாக ஸ்கின் இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வாங்கி இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட ஃப்ராக்ரன்ஸ், இந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்சனலி பிடிக்கல. பட் உங்களுக்கு யாருக்காவது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது லைட்டாக வந்து எனக்கு ஏதோ மருந்து ஸ்மெல் மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ராக்ரன்ஸ் வந்து பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. அடுத்து ட்ரை ஸ்கின் கூட இது வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரை ஸ்கின்க்கு வந்து ஆயிலி அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இந்த க்ரீம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகும். அடுத்து இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மினரல் ஆயில், கிளிசரின், பேந்தனால், ஸோ இதெல்லாம் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கிளிசரின்லாம் நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, மினரல் ஆயில் இதெல்லாமே நல்லது தான் ஸ்கின்னுக்கு. ஸோ ரிவ்யூ வந்து அவ்வளோதான். அடுத்து இந்த க்ரீமை யூஸ் பண்ணி ஒரு டாப் 5 ஹேக்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கூட நான் வந்து வேஸ்லின் எடுத்துக்கிறேன். வேஸ்லின் வந்து நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அது கூட நான் வந்து இந்த நிவ்யா க்ரீமையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது லிப் பாம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் வந்து உங்களுக்கு லிப்ஸ் வந்து ட்ரையாக இருக்கோ அப்போல்லாம் வந்து நீங்கள் இதை எடுத்து உங்களோட லிப்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை மேக்கப் ரிமூவர் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இதுக்காக நான் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அது கூட இந்த நிவ்யா க்ரீமையும் நான் வந்து ஓரளவுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணி காட்டுதா அப்படின்றதுக்காக நான் வந்து என்னோடய கையில் வந்து லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். கொஞ்சம் திக்காகவே போட்டிருக்கேன், அதுவும் பத்தலைன்னு சொல்லிட்டு நான் ஃபவுண்டேஷனும் வந்து போட்டிருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் வந்து இது ரிமூவ் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே மேக்கப் ரிமூவ் பண்ணியிருக்கு. நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இது நல்லாவே வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஹேக்மே கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்த ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெயில்ஸ் வந்து எப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் நிவ்யா க்ரீம் வந்து கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா கிளாஸியாக இருக்கும். ஸோ இந்த க்ரீம் வந்து ரொம்ப க்ரீஸியாக இருக்குதுன்னு நம்ம ஃபீல் பண்ணோம். அதுக்காக நான் வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டால்கம் பவுடர், உங்கள் கிட்டே இருக்கிற ஏதாச்சும் ஒரு டால்கம் பவுடர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட நீங்கள் நிவ்யா க்ரீமையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து க்ரீஸியாக இல்லை. ஸோ இதில் என்ன அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் நார்மலாக வந்து நிவ்யா க்ரீம் எடுத்து நான் எந்த அளவுக்கு ஃபஸ்ட் எடுத்தனோ அதே அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, பட் இருந்தாலும் பிளெண்ட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வந்து அந்த க்ரீஸினஸ் வந்து போகவே இல்லை. பட் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு க்ரீஸியாக இல்லை. ஸோ இந்த ஹேக்மே கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஹேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஹேண்ட் க்ரீமாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வந்து நிவ்யா க்ரீம் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த க்ரீமை வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட வந்து நல்லா பிளெண்ட் ஆகும். இந்த க்ரீமை நீங்கள் ஹேண்ட் க்ரீமாக மட்டும் இல்லை, உங்களோட ஃபுட் க்ரீமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்போல்லாம் வந்து ஃபுட் வந்து ட்ரை ஆகுதோ அப்போல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ரிசீவ் பண்ணுங்கள். பை பை.